மிச்சம் இருந்தால் தொடர்ச்சி இருக்குது. மிச்சம் இருந்துச்சுன்னா முழுசா ஆய்வு பண்ணி ஆகணும், தொழுகைக்கு பிறகு தொடர்ந்துருவோம். அப்ப இமாம் என்பவர் வந்து ஒரு கேடயமாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு சொல்லல, யுத்தகா மின் வராயி, அவருக்கு பின்னால் நின்று நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அவர் முன்னாடி நிக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் யாரா இருக்கேன்னு, நான் தான் கேடயமா நிக்கணும். அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி நம்மளை காத்துக்கணும், அவர் நின்று தடுக்கணும் எல்லாத்தையும். இப்படி இல்லாத ஒரு தலைமை இஸ்லாத்த கிடையாது. இஸ்லாத்துல நான் தான் என்று சொல்லாமல், முன்னாடி வராமல், விளைவுகளை முதலில் சந்திக்காமல் இருக்கக்கூடிய தலைமையை, கோழைத்தனமான தலைமையை இஸ்லாம் உண்டாக்கினது என்பதற்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் காட்ட முடியாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், அசரத்து வசராங்கிற சொர்க்கத்திற்கு நன்மாரயம் சொல்லப்பட்டவர்கள், அதுல ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படி இருந்துச்சு என்று காட்ட முடியாது. அப்ப என்ன இஸ்லாமிய தலைமை இமாம் என்பவரு, நான் தான் வரணும், என்னவா இருந்தாலும் சரி. அப்ப இது இல்லாமல் உருவாக்கக்கூடியவதெல்லாம் அது என்ன தண்ணி வந்து கராத்தே குங்குல இருந்து களரி வரைக்கும் போனாலும் சரிதான், கோழைத்தனத்தை உண்டாக்கும். அவன பயப்படுத்த உண்டாக்கிறான்ல, ஒளிஞ்சுக்க பயந்து ஓடிடு, இதுதான் வேலை செய்யுமே தவிர, நான் இப்ப சட்டை நிமித்தான ஒரு வேலையை வந்து தெரிய வேண்டியது இல்ல. நான் தாண்டா இவன் இருக்கிற வீரம் யார்ட்டு இருக்காது, ஆயிரம் வித்த கத்தவன்ட்டு இருக்காரு. இஸ்லாம் உண்டாக்கல, கோழைத்தனமான ஒரு அமைப்பை இஸ்லாம் விரும்பவே இல்லை. அப்ப என்ன செய்யணும், அல்லாவுக்காக களத்தில் இறங்கி அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருந்தால் இப்படி வரணும். முதல்ல என்ன செய்ய போறேன், சரியான முறை. அது மட்டும் பத்தாவது பையத்துக்கு இருக்குது, நான் ஒரு தகுதியும் முதல்ல சொல்றேன், ஒரு தகுதி மட்டும் இது ஒரு பையத்துக்கு பண்ணிடாதியே, இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னு கேட்டா அவர் இமாமாக இருக்க வேண்டும். இமாமுக்கு ரசூலுல்லா சொன்ன தகுதி என்னன்னு கேட்டா, ஜுன்னத்துன் கேடயம் யுத்த காமின் வராயி, அவரை முன்னே நிறுத்தி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அவர் முத நிக்கணும், பின்னாடி நிக்கணும். சரி, அப்படி செய்துவிட்டு மம்பாய இமாமன் அபுதாவுதுல 1826 ஹதீஸ், யாரு ஒருத்தர் இமாமிடத்தில் பையத்து செய்து சபகத்தை எதுகி அவருடைய கையை அடித்து உறுதிமொழி கொடுக்கிறாரோ, சமரத்து கல்விக்கு உழப்புரோமாக அடித்து கொடுக்கிறாரோ, இயன்ற அளவுக்கு அவருக்கு கட்டுப்படட்டும். தலைவர் ஏத்துக்கிட்டாரே, ஆனால் வாண்டா வரணும் உத்தரவு, போருக்கு மார்க்க விஷயத்துக்கு செஞ்சு கொடுத்துடக்கூடாது. அந்த இமாமிட்ட போய் அஞ்சு தொழில் வேண்டு கொடுத்துடக்கூடாது. அவர்கிட்ட கொடுக்கறது என்ன, நீ தலைமை தாங்கி படைத்தளபதியா முன்னாடி போனா உனக்கு பின்னாடி நான் வர்றேன்னு செய்யணும் இமாமிடத்துல. சரி, இன்னொன்னு பாருங்க, இந்த இமாமுக்கு அர்த்தம் என்னங்கிறது, அவருக்கு போட்டியாக இன்னொரு தலைவர் வந்தாரையானால் ரகபத்தல் ஆகர், இன்னொருத்தர் வர்றார்ல அவர் தலையை ஏத்துருங்க. அப்ப ரசூலுல்லா சொன்ன தலைமை எது, எது என்ன தலைமை வழங்குதா, யூனிட் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பெல்ட் அதிகாரம் வச்சிருந்து பவரை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கும் பொழுது ஆட்சியை குலைக்கிறதுக்கு இன்னொருத்த வந்து ரெண்டு ஆட்சியாக பார்த்தான்னு சொன்ன அவனை பண்ணிருங்க. அதுக்குத்தான் ஹுசைன வந்து கர்பலாவுல எசீது பண்ணா கூட அது இஸ்லாமிய பாருங்க குற்றம் சொல்ல முடியாது. அவர் தலைமையில சமுதாயம் கூட ஒன்று திரண்டு இருக்குது. இவர் 60 பேர் போய் திரட்டிட்டு போறார், 60 பேர் எதிர்க்கிறார் ஒரு ஆட்சியை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் படி பார்த்தா இவர் செஞ்சு தப்பு தான். ஹுசைனுடைய கர்பலாவுடைய இதுல நீ கேட்டிருப்பீங்க, கர்பலான்னு தனி கேசட்டே இருக்குது. அதனாலதான் வந்து அந்த மக்கள் அன்னைக்கு ஆதரிக்கல, இப்னு அப்பாஸ் ஆதரிக்க மாட்டேன்டாரு, இப்னு அப்பாஸ் எசீது ஆதரிச்சாரு தவிர ஹுசைன ஆதரிக்கல, இப்னு உமர் ஆதரிக்கல, யாரா இருக்காரு, நீ நல்ல ஆளுங்கிறது வேற, நீ செய்யற காரியம் சரியில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது மாத்தம், ஒரு தலைமையில சமுதாயம் பூரா ஒன்னா பெல்ட்டா கிடக்குது, நீ நல்லவன் கெட்டவன் பார்க்க கூடாது, இப்ப அதன் கீழே எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குது, அதை உடைக்கிறதுக்கு நீ 10 பேர் கிளப்பிட்டு வரியா, ரெண்டாக்கிறான் பாக்கிற ரெண்டு நாடாக பாக்குறியா அப்படிங்கறதுனால எல்லா சகாபாக்களும் இவர்த்த பயிர் பண்றாங்க. இவர்த்த குடும்பத்தார் மட்டும்தான், குடும்பத்தார்ல பச்சனம் பிள்ளை பொம்பளம் பிள்ளை எடுத்து போயிட்டாரு, பச்சன குழந்தைகள் வரைக்கும், 6 மாசம் குழந்தை கை குழந்தை, அந்த குழந்தையோட தான் போய் போருக்கு போனார் ஜெயினுல்லாஹி என் பேரு. அவர் அந்த குழந்தையோட அந்த குழந்தை மிச்சமா போச்சு, ஒரு குழந்தை தவிர யாரும் மிச்சமா போகல, எல்லாத்தையும் பலி கொடுத்தார். அப்ப இது எதுக்கு சொல்றேன் கேட்டா, அப்ப இமாம்ங்கிறவர் வந்து பவர் உள்ளவராக இருக்கணும் என்று யார் சொல்றா, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்க, இதுல பாருங்க, அப்துல் மலிக் இருக்கார்ல இப்னு மர்வான், அவரு கையில அதிகாரம் வருது. அவர் கையில அதிகாரம் வரும் பொழுது அந்த காலத்தில் வந்து அப்துல்லா இப்னு உமர், தெரியுமா உங்களுக்கு,
அப்துல்லாஹ் இப்னு உமர் யாரு? மிகச்சிறந்த சஹாபி. சஹாபாக்கள்ல மிகச்சிறந்தவர்கள் ஒரு பட்டியல் போட்ட முடியும் சொன்னா இந்த அஸ்ரத்துல் முபஷராவுக்கு அடுத்தபடியா வந்து நிக்கிறதுல இவரு வந்து நிப்பார். எந்த அளவுக்கு நிப்பாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றதுல இந்த மனுஷன் ஒரு தனி ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஒரு இலக்கணத்தை உண்டாக்குனவர். உமருடைய மகன்க எப்படிப்பட்டவர் இவரு? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல ஒண்ணுக்கு போறாங்க, இதை பின்பற்றணுமா? ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒண்ணுக்கு போனா நம்ம அங்க ஒண்ணுக்கு போகணுமா? இவர் செய்வார் இப்படி. அப்துல்லாஹ் இப்னு உமர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒண்ணுக்கு போனாங்க, ஒண்ணுக்கு வராட்டம் போவாரு. அப்படி இது மார்க்கத்தில் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு முகபத் ஒண்ணுக்கு வர இயற்கையா உள்ளதுங்க. இவர் என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல படுத்துங்கன்னா அவங்க தூங்குவாரு. ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்கன்னா தேவையே இருக்காது, இந்த இடத்துல பத்து நிமிஷம் ரசூலுல்லாஹ் நின்றாங்க நிப்பாரு. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய உலக விஷயங்களையும் பின்பற்றின ஒரு சஹாபி இருக்கிறார் கேட்டா இவர் மட்டும்தான். இப்னு உமரை தவிர யாரும் கிடையாது. அவர் மகன்கிட்ட கூட ரசூலுல்லாஹ் மீறினதுக்கான மூத்த அவரையும் பேசவே இல்லை. பெண்களை தடுப்போன்னு சொன்னார்ல பள்ளிவாசலுக்கு வர்றத தடுப்போம்னு இவர் மகன் சொன்னார், பேச மாட்டேன்னு சாவரையும் பேச மாட்டேன்ட்டார். அப்படி ஒரு முகபத்து உள்ளவர். அப்ப அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் இவர் தான் சிறந்தவர். இவர் அப்துல் மலிக்கிட்ட போய் யார் யாத்தை செய்யணும் தகுதின்னு பார்த்தா, தகுதி சிறப்புன்னு பார்த்தா யாத்தை போய் செய்யணும்? அப்துல்லா இப்னு உமர்கிட்ட போய் தான் எல்லாரும் செய்யணும். ஆனால் மக்கள் எல்லாம் அவற்றை செஞ்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்து நல்லவன் ஒன்னு தெரியாது. அல்ல எவனோ ஒருத்தன் தலைமையில ஒரு சத்தின் உண்டாகிவிடுவான். நம்ம திட்டமிட்டுலாம் நடக்காது. ஏதோ ஒரு ஆள் தலைமையில சமுதாயத்தை கூட ஒண்ணு தட்டிப்படுவான். அல்ல அந்த நேரத்தில் பத்து பேர் இருந்துகிட்டு பெரிய நியாயம் பேசி குழப்பிட்டு போயிடக்கூடாது. எஸ்இ தலைமையில் எல்லாம் ஒன்றாக்கலையா? எஸ்இ தலைமையில் ஒன்றாக்குனால அல்ல, அதை விட சிறந்த பிறந்த பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்காக எஸ்இதை இங்கே சொல்ற அளவுக்கு மோசம் சொல்லி இயலாது. அதே நேரத்தில் எசீதை விட சிறந்தவர்கள் இருந்தாங்க அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில். ஆனா எசீதின் கீழே தான் அந்த சமுதாயம் திரண்டுச்சு. அப்படி ஒண்ணு திரண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் என்ன பண்றாரு? அவருக்கு கடிதம் எழுதுறாரு அப்துல் மலிக், உன் தலைமையின் கீழ் மக்கள் திரண்டு விட்டார்கள். அப்ப நான் மட்டும் தனியா இருந்துகிட்டு நான் வாதம் பேசிக்கிறதுக்கு தயாரா இல்ல, நானும் என்னுடைய மக்களும் உன்னிடத்தில் பையத்து செய்கிறோம். கடிதம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? கத்தப இலை அப்துல்லா இப்னு அமரு. எப்படி எழுதுறாருன்னா, அமீரில் மூமினின் இலா அப்துல் மலிக்கி இலா அப்துல்லாஹி அப்துல் மலிக்கி அமீரில் முமினீன், அமீரில் முமினாக இருக்கக்கூடிய அப்துல் மலிக்கு நான் வந்து கடிதம் எழுதுகிறேன். இன்னி உகிரு பிஸ்ஸம்இ வத்தா, நான் வந்து செவியற்று தலைவர் என்ற முறையில் உங்கள் கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன். யாரு கட்டுப்படுவேன்? அப்துல்லாஹி அப்துல் மலிக்கி அமீரில் முமினீன், அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கக்கூடிய அப்துல் மலிக்கான அமீரில் முமினா இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டுப்படுவேன். அலா சுன்னத்தில்லாஹி ஓ சுன்னத்தி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை படி எதுல கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்களோ அதுல நான் கட்டுப்படுவேன். நான் மாத்திரம் கட்டு ஃபீமஸ்த தாத்து, முடியுமான விஷயங்களில் எது இயலுமோ அதுல நான் கட்டுப்படுவேன். அப்படி இன்ன பணிய என்னுடைய மக்களும் கதா கருப்பு இதாலிக்க பையத்து பண்றாரு. அப்ப பையத்துங்கிறது யார்கிட்ட செய்யணும்? ஒரு அமீரல் மூமினின் என்ற நிலைக்கு வந்தவர்கிட்ட செய்யறது. அமீர் அந்த வாசமே மூமின்களுக்கு எல்லாம் தலைவர்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தலைவராயிரணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி உண்டாகும் பொழுதுதான் பைய செய்தார்களே தவிர எப்படி செய்யல? குழு குழுவா செய்யல. இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு என்ன ஏற்படுது? ரெண்டு குரூப்பா பிரியுது. பிரியுதா? ரசூல்லா மௌத்தா போன உடனே யாரு அமீரா வர்றதுங்கிறது வந்து உடனே முடிவுக்கு வரல. அன்சாரிகள் சொல்றாங்க அமீர் பதவி எங்களுக்கு வரணும். அமீர்னா அந்த அதிகார பதவி, தலைவர் ஜனாதிபதி பதவி. முஹாஜிர்கள் சொல்றாங்க எங்களுக்கு வரணும். ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருந்துச்சு. முஹாஜிர்கள் அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்தாங்க இஸ்லாத்துல வருவதற்காக ஊடு வாச சொத்து சுகத்தெல்லாம் இழக்கிறதுங்கிற சின்ன விஷயம் இல்ல. அதை சொல்லி அவங்க கேட்கிறாங்க அந்த பதவியை. அன்சார்கள் என்ன கேட்கிறாங்க? அட நீங்க வீசுனகையும் வெறுங்கையுமா வந்தீங்க. நாங்க தானே சோறு கொடுத்தோம், பாதி இடத்த கொடுத்தோம், பாதி சொத்தை கொடுத்தோம், பாதி தோட்டத்தை கொடுத்தோம். ரெண்டு பொண்டாட்டி இருந்தா ஒரு பொண்டாட்டி தலாக்கு சொல்லி உன கல்யாணம் பண்ணி தந்தோம். பெண்கள் பற்றாக திரும்ப ஆம்பளையா வந்து நுழைஞ்சாங்கன்னா பெண்களுக்கு தட்டுப்பாடு வந்துடும்ல, அப்புறம் விபச்சாரம் வந்துடக்கூடாதுல, அதுக்கான விவாகரத்து பண்ணி அந்த ஒரு சேஃப்டி நாங்க பண்ணி வச்சோம். இப்படி எல்லாம் பண்ணி அரவணைக்கலன்னா ஒரு ஆட்சி உண்டாயிருக்குமா? அதனால எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பனு சாயிதாவுடைய அந்த முற்றத்தில் கூடி அன்சாரிகள் எல்லாம் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா, மின்னா அமீருன் மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு அமீர் இருக்கட்டும் உங்கள்ல ஒரு அமீர் இருக்கட்டும் பேச்சு வருது. யாரும் பைய செய்யவே இல்ல. எங்க என்ன நிலைமை நடக்குது? முகா நாட்டை ரெண்டா பிரிச்சுக்கிறோங்க. வேற என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? வேணாம், நமக்குள்ள சண்டை சிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம நாட்டை ரெண்டா பிரிச்சு எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறோம்,
உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, ஆளுக்கு பாதியை நாட்டை வச்சுக்கிறோம் என்ற அளவுக்கு நாட்டை ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க.